வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதி கனம் மகிமை உண்டாவதாக தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒன்று தேவ கிருபையின்படி இரண்டு தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய ஜபங்களின்படி மூன்று தமிழர்களின் வருஷ பிறப்பாகிய சித்தரை ஒன்று என்ற இந்த நாளிலே வேதத்தை தேடும்படியாக வேதத்தை ஆராயும்படியாக வேதத்தை தியானம் பண்ணும்படியாக வேதத்தை பகுத்தறியும்படியாக வேதத்திற்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிறார் இந்தியாவின் பல பாகங்களை சேர்ந்த தென்னிந்தியா வட இந்தியா பல பாகங்களை சேர்ந்த சச்சிய வான்கள் இந்த சித்திரை கான்பரன்ஸிலே இணைந்திருப்பதற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றி செலுத்துகின்றேன் கான்பரன்ஸை துவக்குவதற்கு சிறிய தடைகள் ஏற்பட்ட போதிலும் தேவ கிருபையினாலே அவைகளை சரி செய்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண தேவன் உதவி செய்திருக்கிறார் ஆகவே வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் யாவரும் தேவ ஜனங்கள் யாவரும் தேவ ஊழியக்காரர்கள் யாவரும் அதிக கவனத்தோடு கூட கவனம் என்றால் உங்கள் கண்கள் உங்களுடைய காதுகள் உங்களுடைய வாய் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த விசேஷித்த கான்பரன்ஸிலே இருக்கும்படியாய் அன்பாய் கேட்கின்றேன் முடிந்த அளவிற்கு எழுத முடிந்தவர்கள் ஒரு நோட்புக் ஒன்றை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் குறித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் குறித்து வைத்துக் கொள்வது நல்லது கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இயேசுவின் மரணம் அடக்கம் எண்ணப்படுதல் உயிர்த்தெழுதலை நாம் தியானம் பண்ணி வருகின்றோம் விசேஷமாக ஏப்ரல் பதினாலாம் தேதியாக இன்றைய தினத்திலே சித்திரை ஒன்றாகிய இந்த தினத்திலே காலையிலே தமிழிலும் மாலையிலே ஆங்கிலம் ஹிந்தியிலும் இந்த கான்பரன்ஸை நடத்த நாம் திட்டமிட்டிருந்தோம் குறைந்தது இருபத்தி ஏழு ரகசியங்களை சுமார் ஒரு இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரத்திற்குள்ளாக நாம் கவனிக்க இருக்கின்றோம் நாம் செவித்து வேத ரகசியங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம் கண்களை மூடி நான் ஏற்கனவே உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறதின்படி ஒவ்வொருவரும் கண்களை மூடி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் வசனத்தினாலே நம்மை சுத்திகரிக்கும்படியாக நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம் நான் உங்களுக்கு பயிற்சி ஏற்கனவே கொடுத்திருக்கின்றேன் எப்போது ஜெபம் நாம் ஏறெடுத்தாலும் அந்த ஜபத்திலே முதலாவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை வசனத்தினாலே உருவ குத்தி வசனத்தினாலே பிரித்து வசனத்தினாலே வகையறுக்க பழக வேண்டும் என்று பயிற்சி கொடுத்திருக்கிறேன் அதை இப்போது நாம் செய்வோம் மற்றவர்களை குறித்து யோசிக்க வேண்டாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் பேச வேண்டாம் அவரவர் பயபக்தியோடு கூட தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வேதத்தின் வெளிப்பாடுகளுக்கு நானோ நீங்களோ தடையாயிராதபடிக்கு அமைதியாக தேவ சமூகத்திலே நம்மை நாமே சோதித்துப்பா சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பது கடைசி வசனத்திலே எழுதியிருக்கிறதின்படி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சோதித்துப்பா சக்கியம் சங்கீதம் பத்தொன்பதிலே எழுதியிருக்கிறதின்படி துணிகரமான பாவங்களுக்கும் மறைவான குற்றங்களுக்கும் என்னை விளக்கி கார் தீமையான எண்ணங்கள் ஆத்துமாவிலே தீமையான வார்த்தைகள் ஆவியிலே தீமையான கிரியைகள் சரீரத்திலே இருக்கிறதா என்பதை அவரவர் கண்களை மூடி தற்பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் கேபிக்கின்றேன் சர்வ வியாபியிருக்கிற சர்வ வியாபியான வசனமா வசனமாயிருக்கிற வார்த்தையாயிருக்கிற பிதாவே நித்திய நித்திய நித்தியமான ராஜாவே தேவனே நித்தியானந்த கத்தார ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பா சர்வ வல்லமையுள்ள வார்த்தையாகிய ரட்சகரும் மனவாளனும் பிரதான இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் துதிக்கின்றோம் அவர் வந்து எங்களுக்காக வாழ்ந்து மறித்து அடக்கம் என்னப்பற்று உயர் பிரதான ஆசாரியராக எங்களுடைய பூரண ரட்சிப்புக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தயவுக்காக இயேசுவுக்காக நன்றி 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 சொல்லுகின்றோம் பிதா சர்வ ஞானமுள்ள வார்த்தையாகிய சற்றிய ஆவியானவருக்காக நாங்கள் சோத்திரம் பண்ணுகின்றோம் அவர் வந்து இந்த உலகத்திலே வாசம் பண்ணுகிறதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அவர் எங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணி எங்களை சகல சச்சியத்திலும் நடத்தி கொண்டிருப்பதற்காக நாங்கள் சோத்திரம் பண்ணுகின்றோம் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே எழுதியிருக்கிறதின்படி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை இயேசு கரிசனுடைய இரண்டாவது வருகைக்கு முற்றிலும் பரிசுத்தமாக முற்றிலும் குற்றமற்ற தன்மைக்காக முற்றிலும் காக்கப்படுகின்ற நிலைமையிலே வார்த்தையை கொண்டு வார்த்தைக்காக வார்த்தையின்படியே எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உலகத்திலே முதல் ஆராய்ச்சி வேதமாக ஜப வேதமாக வெளிப்பாடுகளின் வேதமாக சற்றிய மார்க்க வேதத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த வேதத்திலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் எழுதப்பட்டதான ஆராய்ச்சிக்குள்ளாக வெளிப்பாடுகளுக்குள்ளாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து சபிக்கும் பதினேழு பதினேழிலே எழுதியிருக்கிறதின்படி நம்முடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக சங்கீதம் நூத்தி ஏழு இருபதிலே இருக்கிறதின்படி நம்முடைய வார்த்தையினாலே எங்களை குணப்படுத்துவீராக யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலே இருக்கிறதின்படி நம்முடைய வார்த்தையினாலே எங்களை விடுதலையாக்குவீராக இந்த வேலையிலும் கூட என்னுடைய எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை சத்தியமாக்க வேதத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுத்து செபிக்கின்ற இந்த நேரத்திலும் கூட இந்தியாவிலிருந்தும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியர்களையும் நம்முடைய வசனத்தினாலே நீ தொட்டு பேசி வசனத்தினாலே உருவாக்கி வசனத்தினாலே நம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்யும்படியாக செபிக்கின்றோம் துதி கனம் மகிமை யாவும் நம்முடைய வார்த்தைகளுக்கு ஏரடு சற்றிய இயேசுவின் நாமத்திலே சற்றிய வார்த்தையாகிய ஆவியானவருடைய ஏவுதலில் செபிக்கின்றோம் விண்ணப்பிக்கின்றோம் வேண்டுகின்றோம் சத்திய வார்த்தையாகிய பிதாவே ஆமே இந்த நாள் விசேஷித்த ஒரு நாள் சித்திரை மாதம் என்பது உலகம் எங்கிலும் பரவி இருக்கிற தமிழ் மக்களுடைய பன்னிரண்டு மாதங்களிலே முதலாவது மாதமாகவும் இன்றைக்கு முதலாம் தேதியாகவும் இருக்கிறார் சித்திரை என்பது ஒரு விதத்திலே சித்தத்தை குறிக்கின்ற ரகசியமாக இருக்கிறார் இரண்டாவதாக சித்திரை என்பது சித்திரை எழுத்துக்களை தமிழர்களுடைய முந்தைய ஆதி காலங்களுடைய சித்திரை எழுத்துக்களை குறிக்கின்றதாக இருக்கிறது கோவான் ஒன்று ஒன்றின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே அந்த வார்த்தையானது சித்திரை எழுத்துகளாக இருந்தது என்பதிலே சந்தேகமே இல்லை மூன்றாவதாக சித்திரை என்பது ஆடை குறிக்கின்றது எல்லாம் ஆடு பல்லோகத்திலே உலகத் தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆடு வெளிப்படுத்தல் பதிமூன்று எட்டின்படி முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே நடைபெற்றிருக்கிறார் பழைய பார்த்திலே பஸ்கா பண்டிகையின் போது அடிக்கப்பட்ட ஆடு தமிழ் மாதத்திலே சித்திரை ஒன்றையும் எபிரேய மாதமாகிய ஆபி நிசான் மாதத்திலே பதினான்கையும் குறிப்பிடுகிறார் புதிய இயேசு கிறிஸ்து மறித்த தினம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆற்றுக்குட்டியாக அடிக்கப்பட்ட தினம் ரெபிரேய கேலண்டரிலே நிசான் பதினான்கையும் சித்திரை மாதத்திலே முதல் தேதியையும் குறிப்பிடுகின்றார். இப்படியாக ஆதியாமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது டைரக்டாக பல இடங்களிலே முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே விசேஷித்த காரியங்கள் நடந்ததற்கு குறைந்தது இருபத்தி ஓரு ஆதாரங்கள் இருக்கின்றன இன்னும் ஒரு இருபத்தி ஆதாரங்கள் இன்டைரக்டாக சித்திரை ஒன்றை குறிப்பிடதாக இருக்கின்றது கேலண்டர் சிஸ்டங்களிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்ற தாழ்வுகள் உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இருந்த கேலண்டர்களிலே அடுத்தபடியாக இரண்டாவதாக வந்த கேலண்டர் சிஸ்டங்களிலே ஜூலியன் கேலண்டர்ஸ் கிரிகோரியனுடைய கேலண்டர்ஸ் பத்து மாதங்கள் இருந்ததை அறிவீர்கள் இந்த கேலண்டர்கள் எல்லாம் சந்திரனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் மாதம் என்ற தமிழ் வார்த்தை மந்த் என்ற ஆங்கில வார்த்தை மூனிலிருந்து சந்திரனிலிருந்து உண்டானது என்பதை ஆதாரங்கள் நிரூபிக்கின்றன ஆகவே இவைகள் எல்லாமே முன்னூத்தி கொஞ்சம் குறைய ஒரு நான்கு ஐந்து நாட்கள் குறைய கேலண்டர் சிஸ்டங்களாக இருக்கு இன்றைக்கும் திபேத்தியருடைய கேலண்டர்களும் முஸ்லிம் நண்பர்களுடைய கேலண்டர்களும் இந்த முன்னூத்தி ஐம்பத்தாறு நாட்கள் முன்னூத்தி அறுபது நாட்களைத்தான் மையமாக வைத்திருக்கின்றன ஆகவேதான் முஸ்லீம்களுடைய பண்டிகைகளாகிய ரம்ஜான் பக்ரீத் போன்றவைகள் வருடத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே வருவது இல்லை மாறி மாறி வருகின்றன ஆகவேதான் இந்த குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது சத்தியம் பல்கலைக்கழகம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதை ஒத்துக்கொள்ளுவதில்லை குட் ஃப்ரைடேயையும் ஈஸ்டரையும் நாம் நம்புவது இல்லை அதற்கான காரணங்களையும் இன்றைக்கு சரியான ஆதாரங்களோடு கூட உங்களோடு கூட பேச இருக்கின்றேன் எப்படியா இருந்தாலும் குட் ஃப்ரைடேயும் ஈஸ்டரும் வருடந்தோறும் ஒரே நாளிலே வருவது இல்லை ஒரே தேதியிலே வருவது இல்லை மாறி மாறி வருகின்றது சில சமயம் மார்ச் எண்டுல வருகிறது சில சமயம் ஏப்ரல் பிகினிங்ல வருகிறது சில சமயம் ஏப்ரல் பிந்தி வருகிறது கேலண்டர்களிலே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பின்னதாக கிறிஸ்தவர்களால் உண்டாக்கப்பட்ட இந்தியா த த கிறிஸ்டியானிட்டி உண்டாக்கப்பட்டி தூரோப்பியன் கிறிஸ்டியானிட இத்தாலியன் த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டி இவர்களால் உண்டாக்கப்பட்ட நாள் காட்சி சூரியனை மையமாக வைத்து இயக்கப்படுகிறது சூரிய ஆண்டிலே முன்னூத்தி ஐந்து நாட்கள் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணப்படுகின்றன இந்த சூரிய கேலண்டருடைய அமைப்பின்படி வருகின்றதான டிசம்பர் இருபத்தி ஐந்து மாறுவதே இல்லை பிப்ரவரி இருபத்தி எட்டாக இருந்தாலும் பிப்ரவரி லீப் இயர்லேயே இருபத்தி ஒன்பதாக மாறினாலும் ஒருபோதும் டிசம்பர் இருபத்தைந்து மாறுவதே இல்லை காரணம் அது சூரிய கேலண்டரிலேயே வருகிறது அப்கோர்ஸ் சத்தியம் பல்கலைக்கழகம் ஏசு கிரிசு டிசம்பர் இருபத்தி ஐந்திலே பிறந்ததை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்திலே பிறக்கவில்லை என்று அப்படியானால் ஏசு என்றைக்குத்தான் பிறந்தார் இயேசுடைய சரியான பிறந்த தேதி என்பதை பார்க்கும் பொழுது அது நிசான் மாதம் பதினான்காவது தேதியையும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியையும் குறிக்கிறார் பஸ்கா பண்டிகையை மையமாக வைத்துதான் இயேசுனுடைய மரணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சரியாக அறிவோம் யாத்ராகமம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தின்படி நிசான் பதினான்காம் தேதி பஸ்கா பண்டிகையானது அடிக்கப்பட்டிருக்கிறது அதை மையமாக வைத்துதான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற வழியாக அதே நிசான் பதினாலாம் தேதியிலே இயேசு மறித்திருக்கின்றார் யூதர்களுடைய எபிரேருடைய கேலண்டர்ல நிசான் பதினான்கு என்பது தமிழர்களுடைய கேலண்டரிலே முதலாம் மாதம் முதல் நாளை குறிப்பிடுகிறார் செத்தரை ஒன்று ஏசு இந்த உலகத்திலே வாழ்ந்ததான காலகட்டம் முப்பத்தி மூன்று வருடங்கள் தெளிவாக குறித்து கொள்ள வேண்டும் முப்பத்தி மூன்று வருடங்கள் சிலர் அறியாமையினாலே இந்த நிசான் போர்டின் இதனுடைய காலகட்டங்களை சரியாய் ஆராயாதபடியினாலே சிலர் முப்பத்தி மூன்றரை வருடம் ஏசு உயிரோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு சரியல்ல கிறிஸ்து இந்த பூமியிலே முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் முப்பதாவது வயதிலே முடிந்த பொழுது யோர்தான் நதியிலே யோவான் ஸ்ரான நாளே ஞானஸ்தானம் பெற்று அவர் மூன்று வருட ஊழியங்களை செய்தார் முப்பது பிளஸ் மூன்று முப்பத்தி மூன்று இந்த மூன்றையும் மூன்றையும் கூட்டும் பொழுது குறித்துக் கொள்ளுங்கள் ஆறு வருகின்றது தெய்வம் மனிதனாக மனுஷ குமாரனாக வெளிப்பட்டதும் இந்த ஆறு என்பதை நாம் சரியாக அறிவோம் மனுஷனுடைய எண் மனுஷனுடைய பரிபூர்ண எண் ஆறு என்பதற்கு நூற்று கணக்கான ஆதாரங்கள் வேதாகமத்திலும் உலகத்திலும் இருக்கிறோம் மனிதன் ஆறாவது நாள் உருவாக்கப்பட்டான் மனிதனுடைய சராசரி உயரம் ஆறாக இருக்கிறது ஆறடியாக இருக்கிறது மனிதனுடைய நாக்கு ஆறு நீளம் நீளமுள்ளதாக இருக்கிறோம் மனிதனுக்கு மாத்திரம் ஆறு அறிவு இருக்கிறார் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே மனுஷகுமாரன் முப்பத்தி மூன்று வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதற்கு இந்த என் கணிதம் உதவி செய்கிறது மேத் ஆறு அது மாத்திரமல்ல இயேசுடைய பிறப்பின் ஜீனியாலஜியை வம்சாவளியை மத்திய ஒன்றிலே பார்க்கும் பொழுது அங்கு தெளிவாக பதினாலு தலைமுறை பிளஸ் பதினான்கு தலைமுறை பிளஸ் பதினான்கு தலைமுறை மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தலைமுறை என்று மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு தலைமுறையை கூற்றினால் ஆறு வருகின்றார் ஆகவே சந்தேகம் இல்லாமல் கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக முப்பத்தி மூன்று வருடங்கள் இருந்திருக்கிறார் இன்னும் கூர்மையாய் கவனியுங்கள் பிறந்த பிறகு ஏசு பிறந்த உடனே பஸ்கா பண்டிகையானது கவனியங்கள் யாரும் சொல்லாத ரகசியம் ஏசு பிறந்த உடனே பஸ்கா பண்டிகையானது கொண்டாடப்பட்டிருக்கிறார் அந்த நாளிலே இயேசு பிறந்து எட்டாவது நாளிலே அவர் எருசலேம் ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பிரமாணத்தின்படி அவர் எட்டாவது நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறார் லூக்காவிலேயே வருகிறது மார்க்கிலையும் வருகிறது அவர் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் இந்த புளிப்பில்லாத பண்டிகை பஸ்கா பண்டிகை பொதுவாக ஏழு நாட்கள் கொண்டாடப்படுவதாக லேவியர் ராகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது உபாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறார் ஆகவே இதை நித்திய நித்தியமாக ஆசரிக்கும்படியாக யூதர்களுக்கு சிறவியலர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ எட்டாம் நாளிலே ஏன் இயேசு விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் என்றால் பஸ்கா பண்டிகையின் கடைசி நாளிலே இது நடந்திருக்கிறார் அப்படியானால் ஏசு பிறந்தது பஸ்கா பண்டிகை அன்று அல்ல கவனிக்கவே இரண்டாவது அதிகாரத்திலே மேய்ப்பர்களோடு கூட தேவதூதன் பேசினதான பொழுது அங்கு மேய்ப்பர்கள் கவனிக்க வேண்டும் மந்தையை மேய்த்து கொண்டிருந்ததாக எழுதப்படவில்லை இரண்டாவது அதிகாரத்திலே மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருக்கிறதற்காக எழுதி நாட் not feeding them but protect them எருசலேம் பட்டணத்துக்கு அருகாமையிலே உள்ள ஒரு சிறிய ஊர் தான் பெத்லகேம் ஆலேகே காலையிலே பஸ்கா பண்டிகை எருசலேமிலே ஆரம்பிக்க போகிறது முந்தின நாள் இரவு அந்த ஆடுகளை எருசலேமுக்கு மறுநாள் காலையிலேயே கொண்டு போவதற்காக மேய்ப்பர்கள் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் சரியாக நிசான் பதினாலாம் தேதி பஸ்கா பண்டிகையின் போது இயேசு பிறந்திருக்கிறார் சரியாக நிசான் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இயேசு மறித்திருக்கிறார் பிறந்த நாளும் பஸ்கா மறித்த பஸ்கா கவனிக்க வேண்டும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே முப்பத்தி ரெண்டு பஸ்காவை பார்த்திருக்கிறார் கவனிக்க வேண்டும் முப்பத்தி மூன்றாவது பஸ்காவிலே வெளியிடப்பட்டிருக்கிறார் கவனிக்க வேண்டும் அன்றும் சரி இன்றும் சரி இந்த பஸ்காவானது டிசம்பர் மாதத்திலே கொண்டாடப்படுவது இல்லை மார்ச் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து வசந்த காலம் ஆரம்பிக்கிறது குளிர்காலம் போய் வசந்த காலம் ஆரம்பிக்கும் பொழுது குளிர்காலத்திலே ஆடுகளை அவர்கள் அனுமதிப்பது இல்லை ஆகவே மார்ச் இருபத்தோராம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஓராம் தேதிக்குள்ளாக பண்டிகையை பல வருடங்களாக தலைமுறை தலைமுறையாக யூதர்கள் பின்பற்றி இருக்கிறார் யூதர்கள் மேதைகள் கணித மேதைகள் ஒருபோதும் அவர்கள் கணக்கிலேயே தவறுவது இல்லை ஆகவே எய்திலிருந்து வெளியே புறப்பட்ட நிசான் பதினாலாம் தேதியை வருடந்தோறும் துல்லியமாக கணித்து அவர்கள் கொண்டாடி வந்திருக்கிறார் ஏசு மறித்தது பஸ்கா அன்று நிசான் பதினாலாம் தேதி நிசான் பதினாலாம் தேதி பஸ்கா பண்டிகை என்று பிறந்தார் அந்த பஸ்காவிற்கு ஆடுகள் நிறைய வாங்குவார்கள் எருசிலேமே அவைகளை வைக்க முடியாது எருசிலேமுக்கு அருகாமையில் இருந்த கிராமத்திலே பெத்லேம்லே அவர்களை காத்து கொண்டிருக்கிறார் பதினாலாம் தேதி ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடிவடைகிறது அன்னைக்கு ராத்திரியிலே இயேசு பிறந்திருக்கிறார் தட் மீன்ஸ் நிசான் போச்சி அதே அவர்களுக்கு சொல்லுகிறார் அவர்கள் ஏசு பிறந்ததை வந்து பார்த்து உடனடியாக அதை மற்றவர்களுக்கு போய் அறிவிக்கிறார் நல்ல கவனிக்க வேண்டும் பன்னிரெண்டாவது வயதிலே அவர் தேவாலயத்திற்கு வந்ததை குறித்து லூக்காவிலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறார் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் வாசிக்கின்றேன் அவருடைய தாய் தாவப்பன்மார் இயேசுனுடைய தாய் தோப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார் கவனிக்க வேண்டும் இயேசு பஸ்கா என்று பிறந்தார் எட்டாம் நாளிலே ஏழு நாள் பண்டிகை கொண்டாடப்படுகிறது எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்காக அவரை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள் பெத்லேமில் இருந்து முதல் பஸ்காவை பார்க்கிறார் பிறகு வருடந்தோறும் பஸ்கா பண்டிகை என்று அவர்கள் நாசரேத்திரிலே திரும்ப போய் குடியிருந்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் பஸ்கா பண்டிகை அன்று அவர்கள் எருசலேமுக்கு இயேசுவையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு பஸ்காவை இயேசு பார்த்திருக்கிறார் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அவருக்கு பன்னிரண்டு வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படியே எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து ஏழு நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார் சோ ஒவ்வொரு வருடமும் ஐ மீன் நாசரேத்தரிலே பெற்றோருக்கு கீழ் படிந்து முப்பது வருடம் வரைக்கும் இயேசு இருந்தபொழுது ஒவ்வொரு வருடமும் என்பது ஒரு பெரிய ரகசியம் முப்பது வருடங்கள் பிறகு மூன்று வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறார் நாசரேத்திலே தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு அவர் யோதான் நதிக்கரைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நாற்பது நாட்கள் அவர் வனாந்திரத்திலே வாசம் இருந்த பிறகு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் கவனியங்கள் இன்னொரு பெரிய ரகசியம் இருபத்தோரு வருடமாக நாம் இயேசு முதலாவது வருடத்திலே ஊழியத்தின் முதலாவது வருடத்திலே காணாவூர் கல்யாணத்திற்கு கடந்து செல்லுகிறான் காணாவூர் கல்யாணத்திலே அவ தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்ததா யோவான் இரண்டு பயனு சொல்லுகிறது இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலீலேயாவில காணா செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் ஆரம்ப காலகட்டங்கள்ல முதலாவது வருடத்துல நடந்த அற்புதம் கானாவூர் அற்புதம் அங்கு என்ன இந்த வசனத்தை யோவான் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே பதிமூணு அதன் பின் காரி சம்பவத்துக்கு பிறகு அவரும் உடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் சீசரும் கப்பர் நகமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார் பேதிரு வாழ்ந்ததான இடம் பின்பு கப்பர் நகமில் இருந்து யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது அப்போது எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசு காக்க கண்டு கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவது ஆடு மாடுகிறதுக்கு தேவாலயத்தை விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பழைய ஏசு பிறந்த போது ஆடுகளை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆடுகள் வருகிறது ஏசு ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே கானாவூர் கல்யாணம் முடிந்து கப்பர் நகுமுக்கு போய் மறுபடியும் முதலாவது வருடத்திலே பஸ்கா பண்டிகைக்கு இயேசு வந்திருக்கிறார் எரிசிலேமுக்கு அப்போதும் ஆடுகள் மாடுகள் புறாக்களோடு ஒரு சம்பவத்திலே அவர் இணைந்திருக்கிறார் கவனிக்க வேண்டும் அடுத்தபடியா யோவான் ஆறாவது அதிகாரத்திலே இரண்டாவது வருட பண்டிகை வருகிறது அடுத்த பண்டிகை வருகிறது ஒன்றிலிருந்து வாசிக்கிறேன் நாலாவது வசனம் இவைகளுக்கு பின்பு ஏசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலீலியா கடலின் அக்கறைக்கு போனார் அவர் வியாதி காலத்தில் செய்த அற்புதங்களை தள்ளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஸ்வருடைய உட்கார்ந்தார் அப்போது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாக இருந்தது அல்ல கவனிக்கவே அடுத்தபடியாக இயேசுடைய வாழ்க்கையிலே பஸ்கா பண்டிகை வருகிறது கவனிக்க வேண்டும் அதையும் இருக்கிறார் இயேசுகரசு கடைசியாக பார்க்கும் பொழுது முப்பத்தி மூன்று வயது முடிந்து முதலாம் மாதம் முதலாவது மாதத்திலே முதலாம் மாதம் முதலாவது நாளிலே நிசான் போச்சின் சித்திரை ஒன்றிலே பஸ்கா பண்டிகை வருகிறது இந்த பஸ்கா பண்டிகை அன்று நிசான் பூச்சீன் இது அந்த மாதத்திலே அந்த வாரத்திலே புதன்கிழமை வந்திருக்கிறார் பண்டிகையை மையமாக வைத்து அவருடைய நாளை கணக்கிடும் பொழுது முப்பத்தி மூன்று வருடிலே வருடத்தின் முடிவில் இதை செய்திருக்கிறார் அடுத்தபடியாக முப்பத்தி மூன்று வருடங்கள் பின்னாலே போகும்போது பன்னிரெண்டாவது வயதிலே பஸ்கா பண்டிகைக்கு எரிசிலே வந்திருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் வந்திருக்கிறார் முப்பத்தி மூன்று வருடம் பின்னாலே போகும் பொழுது ஏசுவின் பிறந்த நாள் நிசான் சித்தரை ஒன்று என்பதிலே சந்தேகமே கிடையாது அல்ல கவனிக்க புதன்கிழமை தான் மறித்தார் என்பதை நிரூபிப்பதற்குரிய சில ஆதாரங்களை நாம் பார்க்கப் போகின்றோம் அப்போதுதான் ஏசு வெள்ளிக்கிழமை என்று மறிக்கவில்லை இந்த குட் ஃப்ரைடே என்பது பேய்களின் பண்டிகையாகிய தம்மூசை கொண்டாடுவதும் ஈஸ்டர் என்பது ஈஸ்தார் பேயினுடைய பண்டிகையை கொண்டாடுவதும் இயேசு ஏசுகிரிஸை பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த பண்டிகையானது பாபிலியோனிடத்திலே அசிரியர்களிடத்திலே ஏப்தியரிடத்திலே இருந்து வந்தது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த பண்டிகையை ஏடி முன்னூத்தி இருபத்தி ஐந்தில் கான்ஸ்டன்டைன் சரித்திர குறிப்புகள் சொல்லுகின்றன கிறிஸ்தவ மாத்தின் பண்டிகையாக கான்ஸ்டன்டைன் மாற்றினதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மாற்றப்பட்ட பண்டிகையை இன்னைக்கு உலகமியிலும் கிறிஸ்தவ மக்கள் குட் குட்ரைடேயாக கொண்டாடுகிறார் ஈஸ்டராக கொண்டாடுகிறார் என்னையா சிக்கல் எப்படியாலும் இயேசு மறித்தார்தானே என்று சொன்னால் அப்படி எடுத்துக்கொள்ள இயலார் காரணம் இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும் பொழுது ஒன்று ஒரு அடையாளம் ஒரு சிம்பல் ஒன்றை சொல்லி இருக்கிறார் மத்தே பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாற்பதாவது வசனங்களிலே யோனாவின் அடையாளத்தை அங்கு கொண்டு வருகிறான் தன்னுடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர் செலுதலுக்கு யோனாவை அடையாளமாக இயேசு சொல்லுகிறார் யோனா மறிக்கவில்லை என்று கிறிஸ்தவம் சொல்லுகிறபடியினாலே பிரஜாதிகளுக்கு மத்தியிலே என்ன கேள்வி எழும்புகிறது யோனா மறிக்கவில்லை என்றால் தன்னுடைய மரணத்திற்கு அடையாளமாய் சொன்ன யோனாவை கிறிஸ்தவ மறிக்கவில்லை என்று சொன்னால் இயேசுவும் மறிக்கவில்லையே இயேசு மறிக்கவில்லை என்றால் இயேசுவும் ரத்தம் சிந்தவில்லையே இயேசு ரத்தம் சிந்தவில்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லையே பாவ மன்னிப்பு இல்லை என்றால் அச்சிப்பு இல்லையே ரட்சிப்பு இல்லை என்றால் ரட்சியப்பட்டவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்ற அப்போ சில இரண்டாவது சபையும் இல்லையே அப்படியானால் ஏசு பொய் சொல்லி இருப்பாரா இயேசு சத்தியமாயிற்று நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே சத்தியமாகிய இயேசு பொய் சொல்லுவாரா சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த இயேசு பொய் சொல்லுவாரா யோனா மறித்தது உண்மை அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை உயிர் சொல்லுவது உண்மை என்பதை இன்றைய நாளிலே அதையும் நாம் நிரூபிக்கப் போகின்றோம் அடுத்தபடியா அடையாளமாக யோனாவை சொன்னவர் நம்பரிங் சிஸ்டத்திலே டிவைன் மேக்ஸ் நம்பரிங் சிஸ்டத்திலே மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கிறிஸ்தவன் சொல்லுகிறபடி இயேசு வெள்ளிக்கிழமை மறித்திருந்தால் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்று சனிக்கிழமை இரவு ரெண்டு ரெண்டு இரவுகள் சனிக்கிழமை பகல் ஒன்று இரண்டு பகல் இரண்டு இரவுகள் ஒரு பகல் தானே இருக்கிறது அப்படியானால் இயேசு போய் சொல்லி இருப்பாரா மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் என்று இதற்கும் பதிலை நாம் இந்த நாளிலே சரியாக வசனங்களைக் கொண்டு பார்க்கப் போகின்றோம் தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக தமது சத்தியத்தின் மூலமாக மகிமைப்படுவாராக யோனாவை குறித்த அந்த பசுல் அந்த முடிச்சையும் நாம் அவிழ்க்கப் போகின்றோ இந்த மூன்று இரவுகள் மூன்று பகல்கள் இந்த ஒரு பசுல் இந்த முடிச்சையும் நாம் அவிழ்க்கப் போகின்றோ மட்டுமல்ல இவைகளுக்கு இயேசுவின் மரணத்தை குறித்த ஏழு சத்தியங்களை நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோம் இயேசுவின் அடக்கம் பண்ணப்பட்ட ஏழு சத்தியங்களை நாம் எடுத்துக்கொள்ள போகின்றோம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட ஏழு சத்தியங்களை நாம் அனுபவமாக்க போகின்றோம் ஆகவே இயேசுவின் மரணம் அடக்கம் எனப்படுதல் உயிர்த்தளல் என்பது கிறிஸ்தவ மதத்திற்கு வேடிக்கையாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதத்திற்கு விளையாட்டாக இருக்கலாம் கிறிஸ்தவ மதத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கொண்டாட்டமாக இருக்கலாம் சத்திய மார்க்கத்தைச் சேர்ந்த சத்தியத்திலே நடக்கின்ற சத்திய வான்களாகிய எங்களுக்கு இயேசுவின் மரணம் அடக்கம் என்னப்படுதல் உயிர்த்தெழுதல் தான் எங்களுடைய அஸ்திபாரங்களாக இருக்கிறது எங்களுடைய தூண்களாக இருக்கிறது எங்களுடைய கட்டடங்களாக இருக்கிறது தெய்வம் வாசம் அண்ணுகிற மாளிகையாக இருக்கிறது தேவன் வாசம் அண்ணுகிற வாசஸ்தலமாக இருக்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற ஆராதிக்கப்படுகிற ஆலயமாக இருக்கிறது எவனுடைய அரசாங்கம் இருக்கின்ற செனட் பார்லியமெண்ட் எருசலேம் நகரமாக இருக்க ஆகவே சத்தியத்தை அறியும்படியாக நாம் சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்லப் போகின்றோம் இயேசுவின் மரணத்திலே இருபத்தி ஒரு விதமான இயேசுவின் மரணம் சம்பந்தப்பட்ட மரணத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு தேவ சபைகளுக்கு தேவ ஊழியக்காரில் கிடைக்கின்ற இருபத்தி ஒரு விதமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன அவைகளிலே ஏழு காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றேன் இயேசுவின் அடக்கம் என்ன படுதலிலே ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிற ஒரு ஊழியனுக்கு கிடைக்கிற இருபத்தி விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன அதுல இயேசுவின் அடக்கம் என்னப்படுதலை அதனால் உண்டாகின்ற ஏழு ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக் போகின்றோம் இயேசுவின் உயிர்த்தெழுதலினாலே இருபத்தி ஒரு விதமான நன்மைகள் பலன்கள் ஆசீர்வாதங்கள் உண்மையான சீஷனுக்கு பக்தி விருத்தியுள்ள விசுவாசிக்கு பரிசுத்தமானுக்கு புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இயேசுவின் உயிர் செலுதலைனாலே ஏழு விதமான ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொண்டு அனுபவத்திலே கொண்டு வரும்படியாக செபிக்கப் போகின்றோம் இயேசுவின் மரணத்திலே ஏழு ஆசீர்வாதம் இயேசுவின் அடக்கம் எண்ணப்படுதல் கிறிஸ்தவத்திலே யாருமே அதை குறித்து இயேசுவின் மரணத்தை பேசுவார் ஆனால் இயேசுவின் அடக்கம் எண்ணப்படுதலிலே நமக்கு ஏழு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா அதிகமாக அந்த காரியத்திற்குள்ளாக போகுது அடக்கம் எண்ணப்படுதலில் இயேசுவின் உயிர்த்தழுதலையும் பேசுவார் ஆனால் இயேசுவின் உயிர்த்தழுதலை தங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அனுபவித்து உயிர்தலுக்கு தாங்கள் இருக்கிறோம் என்பதை யாருமே அறிக்கை செய்வது யார் ஆகவே கவனமாக நாம் கேட்போம் ஏசு கிறிஸ்துவின் மரணம் இயேசு கிறிஸ்துடைய மரணம் பொதுவாக கிறிஸ்தவத்திலே சபைகளிலே மூலமாக எப்படி போதிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் ஒன்று இரண்டு வசனங்கள் அதற்கு ஆதாரமாகவும் இருக்கிறோம் ஆனால் மரணம் சம்பந்தப்பட்ட எல்லா வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒன்று இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக குற்ற நிவாரண பலியாக மறித்திருக்கிறார் ஒன்று ஏசு என்னுடைய குற்றங்களுக்கு நிவாரணமான பலியாக அவர் மறித்திருக்கிறார் பாவம் என்பது ஒரு பாத் ஒரு பகுதி குற்றம் என்பது வேறு ஏசாயா தரிசியின் புத்தகத்திலே ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே அவர் எனக்கு செய்த நன்மை என் குடும்பத்துக்கு செய்த நன்மை என் சபைக்கு செய்த நன்மை என் ஊழியத்துக்கு செய்த நன்மை குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்க இது இயேசுவின் மரணத்திலே நடந்த மிக முக்கியமான சம்பவம் எதற்காக என்னுடைய குற்ற நிவாரணத்திற்கா ஒன்றாவது குறிப்பு என்னுடைய குற்ற நிவாரணத்திற்கா ஏசாயா தீர்க்க தரிசையின் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசம் கற்றரு இது தேவனை குறிக்கிறது பிதாவை குறிக்கிறது பிதாவாகிய தேவனோ அவரை இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார் பிதாவாகிய தேவனோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் இயேசுனுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு போது இயேசு தமது சந்ததியை கண்டு இந்த சந்ததிதான் மதம் அல்ல கிறிஸ்தவ மதம் அல்ல சந்ததி நீஷன் இதுதான் சத்திய மார்க்கம் சத்திய மார்க்க சந்ததி பரலோகங்களிலே மதங்கள் கிடையாது பழைய ஏற்பாட்டிலே மதங்கள் இருந்தாலும் நீதியின் மார்க்கம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது புதிய ஏற்பாட்டிலே யூதர்கள் ரோமர்கள் பாபிலோனியர்கள் முதலாம் நூற்றாண்டிலே சபைக்கு வந்த போதிலும் அவர்களுடைய மதங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படாமல் அவர்களுக்கு இயேசு மறித்து புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினதை அவர்கள் விசுவாசித்தார் ஆகவே இயேசுவின் மரணத்தினாலே தான் ஒரு ஜீவ மார்க்கம் ஒரு புதிய மார்க்கம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இதுவும் கிறிஸ்தவர்கள் அறிந்தார்கள் அல்ல ஏசு கிறிஸ்தவ ஆரம்பிக்காத முதலாம் நூற்றாண்டு சபை ஆரம்பிக்காத கிறிஸ்தவ மதத்தை பாரம்பரியங்கள் சடங்காச்சாரங்கள் பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுகிறது நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நீனு என்ற பேயை வணங்குவதுதான் டிசம்பர் இருபத்தி அன்று வேற என்ன ஆதாரம் வேண்டும் அதை கிறிஸ்துமஸாக மாற்றினது என்ற பேயை கொண்டாடினது தான் குட் ஃப்ரைடே வேற என்ன ஆதாரம் வேண்டும் இஸ்தார் என்ற பேயை கொண்டாடுவதுதான் ஈஸ்டர் என்று கிறிஸ்தவம் சொல்கிறார் அந்நிய தேவதைகளை அந்நிய தெய்வங்களை பலியிடுவதை கூடாது என்ற பிரமாணங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டால் ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிகள் மூலமாய் கடிந்து கொள்ளப்பட்டிருந்தால் கிறிஸ்தவம் அதை மதிப்பதே இல்லை பரவாயில்லை உண்மையான சத்திய வான்கள் சத்தியத்தை தான் பின்பற்றுவார்கள் இதுதான் அந்த சந்ததி கலாத்தியரிலே நிருபங்களிலே அந்த சந்ததி என்று ஆபுராமின் மூலமாய் உண்டாகிற அந்த சந்ததி கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கப்படுகிறதாக கலாத்தியரிலே தெளிவாக பவுல் விளக்குகின்றார் முதலாம் நூற்றாண்டிலே முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே சபையின் மத்தியிலே சீசர்களுக்கு மத்தியிலே கிறிஸ்தவ மதம் இல்லை மூன்றாம் நூற்றாண்டுக்கு பின்னதாக கான்ஸ்டன்டனுக்கு பின்னதாக கத்தோலிக்க மார்க் மதத்திலே தான் கத்தோலிக்க நண்பர்களாலே தான் கிறிஸ்தவ மதம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது பின்னதாக வந்த புராட்டஸ்டன்ட் மதமும் பின்னதாக வந்த பெஞ்சகோஸ்தையும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுகிறார்கள் பரவாயில்லை ஐம்பத்தி மூணு பத்து இயேசு தமது சந்ததியை கண்டு சத்திய மார்க்கத்தை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் பிதாவுக்கு சித்தமானது இயேசுவின் கையினாலே வாய்க்கும் இன்றைக்கு நாம் இயேசுவின் மரணத்தை குற்ற நிவாரண வழியாக பார்க்கிறோமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா விசுவாசிக்கிறோமா நம்புகிறோமா பழைய பாட்டிலே பலிகள் இருந்திருக்கின்றன என்னென்ன தவறுகள் செய்தால் என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்ற பிரமாணங்கள் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதை நாம் இந்த மோசேயின் புத்தகங்களிலே விவரமாக படிக்கின்றோம் ஆடு மாடு புறா போன்ற காரியங்களை அவர்கள் பலிகளாக செலுத்தியிருக்கிறார்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார் கவனிக்கவும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார் குற்றங்கள் அல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பலிகளை குறித்து எபிரேயர் பத்தாவது அதிகாரத்திலே ஏழாவது அதிகாரத்தில் வருகிறது எட்டு பத்துலையும் வருகிறது பத்தாவது அதிகாரத்தை கவனிப்பீர்கள் என்றால் அந்த பலிகளை பற்றி பேசும் பொழுது ஒன்று இரண்டாவது வசனம் இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியா வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தப்பட மாட்டார் இரண்டாவது பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டான மனசாட்சி அவளுக்கு இல்லாதி இருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா அல்ல கவனிக்க வேண்டும் பழைய பாட்டிலே கொடுக்கப்பட்ட பலிகள் பூரணமான பலிகள் அல்ல என்று எபிரேயரிலே பல இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறார் அல்ல ஒரு தான் நான் வாசித்தேன் அல்ல கவனிக்க வேண்டும் ஆனால் ஏன் அந்த பலிகள் பூரணமானவைகள் அல்ல இருபத்தி ஓரு வருடம் நான் பேசாத ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் ஆடு மாடு அந்த பறவைகள் புறாக்கள் அப்படியே சரீரம் பலியிடப்பட்டது அவைகளுக்குள்ளாய் கவனியுங்கள் ஆவி ஆத்துமா இல்லை ஆடு மாடு புறாக்களுடைய ஆவி ஆத்துமா பலியிடப்படவில்லை சரீரம் பலியிடப்பட்டது ஆகவேதான் அந்த பலிகளை பவுல் எபிரேய நிருபத்திலே குறைவானது பூரணமல்லாதது என்று சொல்லுகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்காக பலியிடப்பட்ட இயேசுவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் நமக்குள்ளாக பூரணத்தை கொண்டு வருகிறது இயேசு கிறிஸ்து ஒரு பூரணமான பலியாக அவர் மறித்ததை குறிப்பிடுகிறார் அதே எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் செல்லுகிறது ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பழியினாலே இயேசுவின் பழியினாலே இவர் பிதாவானவர் என்றென்றைக்கும் படுத்தி இருக்கிறார் அல்ல கவனிக்க வேண்டும் பூரணப்படுத்தி இருக்கிறார் ஸோ பழைய ஏற்பாட்டின் பலிகள் குறைகளான பலிகள் முழுமையல்லாத பலிகள் பூரணமல்லாத பலிகள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு பலியானது பூரணமான ஒரு பலி என்பதை நாம் சரியாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதே காரியத்தை எபிரேயர் ஏழாவது அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள் பதினோராவது வசனம் எபிரேயர் ஏழுல பதினோராவது வசனம் பூரணப்படுதலை பேசுகிறது வசனம் பூரணம் பூரணம் என்ற ரெண்டு வார்த்தையை சோ பதினோரா வசனம் பத்தொன்பதாவது வசனத்துல பூரணம் என்பது மூன்று முறை வருகிறது சோ பழைய ஏற்பாடு பலிகள் பூரணப்படுத்தவில்லை என்பதை எபிரேயர் ஏழு உறுதிப்படுத்துகிறார் காரணம் ஆடு மாடு புறாக்களுடைய சரீரம் வெளியிடப்பட்டது ஆவி ஆத்மா அவர்களுக்கு இல்லை வெளியிடப்படவில்லை ஆகவே தான் புதிய பாட்டிலே ஒரு பூரணமான ஒரு பலியை இயேசுவின் மரணத்திலே தெய்வம் நிறைவேற்றுகிறார் இதைத்தான் ஏழாவது அதிகாரம் எபிரேயர் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அவர் இயேசு பிரதான ஆசாரியை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனமுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாயப்பிரமானது உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது நியாய பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ தேவ சித்தமோ எந்தக்கும் பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறார் இயேசுவின் மரணம் ஒன்றாவது குறிப்பை தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எனக்காக குற்ற நிவாரண பலியாக பூரண பலியாக உண்டாயிருக்கிறார் ஒன்றாவது பயன்ல குற்ற நிவாரண பலி பூரணமான பலி என்ற வார்த்தைகள் வர வேண்டும் இந்த குற்ற நிவாரண பலியாக பூரண பலியாக கல்வாரியிலே ஏசி எனக்கு மறித்திருக்கும் பொழுது இரண்டாவது என் ஆத்மாவிலே உண்டான அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார் என் அக்கிரமம் நீங்க என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட என் அக்கிரமங்கள் கழுவப்பட என் அக்கிரமங்கள் சுத்திகரிக்கப்பட கல்வாரியிலே இயேசு நொறுக்கப்பட்டிருக்கிறார் ஆசீர்வாதம் கிறிஸ்தவம் மொத்தமாக பாவம் என்று சொல்லுகிறது பாவம் ஒரு பகுதி சத்தியம் தான் உலகத்திலே முதல் முறையாக இந்த ரகசியத்தை கண்டுபிடித்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறார் என்று ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறார் நம்முடைய மேதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் சமாதானத்தை ஒன்று பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோ அக்கிரமம் என்ற வார்த்தை ஏசாய ஐம்பத்தி மூணு ஐந்திலே ஒரு தடவை வருகிறார் ஆறாவது வசனம் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பித் தெரிந்து அவனவன் தன் வழிகளைப் போலோ கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வில பண்ணினார் இரண்டாவது முறை வருகிறது அக்கிரமம் என்ற வார்த்தை நல்ல கவனிக்க வேண்டும் பதினோராவது வசனம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்திகவார் என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து மூன்றாவது முறை நான்காவது முறை பன்னிரெண்டாவது வசனம் அவர் தம்முடைய ஆத்துமாவிய மனத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்து அஞ்சாவது தடவை அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு பங் கொள்ளையாக பங்கேற்றுக் கொள்வார் அக்கிரமம் அக்கிரமம் இயேசு அக்கிரமத்திற்காக மறித்ததை நொறுக்கப்பட்டதை நம்முடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மேல் விழுந்ததை குறிப்பிடுகிறார் அக்கிரமம் என்பது என்ன அக்கு பிளஸ் கிரமம் தமிழ்ல ரொம்ப அழகாக வருது கிரமத்திற்கு எதிரான அக்கிரமம் என்றால் என்ன ஆதமம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அந்த கிரமம் ஆரம்பிக்கிறார் நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம் அது கிரமம் தோட்டத்துல மூன்று வித கிருட்ச கனிகள் இருந்தது ஒன்று ஜீவ விருட்சம் இன்னொன்று நன்மை தீமை விருட்சம் மூன்றாவது சகல விருட்சம் இல்ல இரண்டாவது ஆகிய அந்த நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் கனியை தவிர இன் ஆர்டர் இரண்டாவதாக இருக்கிற அதை தவிர ஜீவ விருட்ச கனியையும் மற்ற கனிகளையும் அவர்கள் புசித்திருக்க வேண்டும் அவர்களுக்குள்ளாய் ஊற்று உண்டாயிருக்க வேண்டும் உண்டாகவில்லை காரணம் ஜீவ விருட்ச கனியை குறித்து கிரமத்தை மாற்றிவிட்டார் அக்கிரமம் என்பது என்ன தேவன் செய் என்று சொல்லுகிறதை செய்யாமல் இருப்பது அக்கிரமம் ஜீவிருஷ்ட்ச கனியை மனிதன் புசிக்க வேண்டும் அவனுக்குள்ளாக ஜீவ தண்ணீர் உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய அனாதை திட்டம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டுல வேதத்தின் கடைசி அதிகாரத்தில் அவர் அந்த திட்டத்தை மாற்றவே இல்லை ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறான் தாகமுள்ளவன் என்னிடத்திலே வரக்கணவன் விருப்பமானவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிவிடுவான் இந்த ஜீவ தண்ணீர் எங்கே இருக்கிறவன் கிறிஸ்தவ இடத்துல வாங்க முடியுமா இடத்துல வாங்க முடியுமா இஸ்ரேல போய் இன்றைக்கு வாங்க முடியும் அல்ல இந்த ஜீவ தண்ணீர் யோவான் பதினான்கிலே ஐம் சாரி யோவான் நான்கிலே பதினாலு பதினைந்து வசனங்களிலே இயேசு சமாரியா ஸ்திரியோடு கூட பேசும்போது மிகவும் தெளிவாக அந்த சமாரியா சொல்லி இருக்கிறார் பதினான்கு நான் கொடுக்கும் தண்ணீரை கொடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயில் இரண்டாவது ஆசீர்வாதம் நம்முடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருள் ஏசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கல்வாரியிலேயே மரணத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறார் குட் ஃப்ரைடே கொண்டாடின நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற்றிருக்கிறீர்களா அந்த ஜீவ தண்ணீரினாலே உங்களுடைய அக்கிரமங்கள் கழுவப்பட்டு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா